இந்த மிக்ஸாம் புயலை பத்தி எக்ஸாம் எழுதுற லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண ட்ரை பண்றீங்கல்ல, மழை வந்தா பயிரா போச்சு. இல்ல தெரியாம கேக்குறேன், இப்ப மழை பெய்யறதுனால உங்களால அந்த மழையை தடுத்துட முடியுமா? இல்ல இல்ல, மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிறதே உங்களால தடுத்துட முடியும் இல்லையா? மழை பெஞ்சு அதுக்கான வேலைகளை நாங்க பாக்குறோம், மழை பெஞ்சதுக்கு அப்புறம் என்ன வேலையை பார்க்கணுமோ அதை நீங்க பாருங்க. எல்லாம் இந்த நியூஸ்காரங்க பண்ற வேலை. அவங்க தான் தெளிவா சொல்லிட்டாங்க, இல்ல மழை பிடிச்சு மேய போகுதுன்ட்டாங்க. அதில் எப்படி சொன்னாங்கன்னா, மூணு நாள் அவசியம் வந்து அத்தனை பேரும் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் வெள்ளம் வந்துடும் அப்படின்ற லெவலுக்கு எல்லாரும் பேசினாங்க. கடைசியில் பார்த்தா மழை என்னாச்சுன்னா வாசலை நனைச்சு விட்டு போச்சு, பிரிச்சிச்சு. அரை மணி நேரம் பெஞ்சிச்சு, அரை மணி நேரம் பெய்யலை. அதை பற்றி அங்கே தான் அப்படியே சொல்லிடுவாங்களாங்களுக்குள்ள ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் பெஞ்சா பெய்யட்டுனா. இப்போ இவங்க இப்போ இவங்க படுத்துகிற பாட்டில் பல பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாதத்துக்கு தேவையானதை வாங்கி வீட்டுக்குள்ளே அடுக்கிட்டாங்க. மளிகை கடைக்காரர் என்னாச்சு, கடையை காலி பண்ணிட்டு புதுசாக ஊருக்கு போயிட்டாப்புல. ஒரு மாதம் கழிச்சு வரலாம் அந்த லெவலுக்கு இவங்க நம்மளை இழுத்து விட்டாங்க. அதிகபட்சம் போனால் என்ன சார் நடக்கும், ரோட்டில் தண்ணி நிற்கும். பள்ளத்தில் இருக்கிறவன், ஏற்கனவே இருந்தவன் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு நாம் ஏதாவது ஏற்பா பண்ணியிருக்கோமா? இல்லை அவனுக்கு நாம் என்னென்ன செஞ்சுருக்கோம் அதை சொல்கிறதுக்கு இங்கே எவ்வளோ. ஏன்னா நானும் நிறைய தேடி பார்த்தேன். ஏன்னா இந்த கரையோரமாக இருக்கிறவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த மாத்தில் இங்கே போனாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் பட்டா இல்லாமல் அங்கங்கே வந்து பாலத்துக்கு கீழே உட்காந்துருப்பான். பாலத்துக்கு கீழே நான் சொல்கிறது பில்டிங்லாம் கட்டி அங்கெல்லாம் அவசியம். அதாவது ரோட்டு மேலே இருக்க நமக்கே இவ்வளோ தண்ணி வருது, ரோட்டுக்கு கீழே இன்னும் சொல்லப்போனால் அவங்களாம் அண்டர் கிரவுண்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அண்டர் கிரவுண்டு நம்ம கண்ணுக்கு தெரியுது, மேலே தரம் இல்லாமல் அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கு எதையாச்சும் ஒரு வழி பண்ணியிருக்கோமோ இது வரைக்கும்? ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம சென்னையில் பார்த்த வரைக்கும் ஏற்கனவே பெஞ்ச மழைக்கு இப்போ பெய்கிற மழைக்கு அவங்க எடுத்துருக்க ஆக்ஷன் டிஃப்ரெண்ட்டு நல்லா தெரியுது. தண்ணி எங்கேயும் தேங்குறது இல்லை. சில பேர் எடுத்து சொல்லுவாங்க, அங்கே பாருங்க இங்கே இருக்குது அங்கே இருக்குது இதெல்லாம் வந்து பண்ணுறது, அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அதே நேரத்தில் மழை பெய்யுறது பாதுகாப்பாக இருக்குது. பாதுகாப்பாக இருக்குன்னா எங்கே உங்கள் வீட்டுக்கு ஓடி வரவா? எவெல்லாம் வந்து பத்திரமா இருக்க பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்கெல்லாம் தயவு செய்து கதவை திறந்து வைங்க வீட்டை. சரியா, எந்நேரம் வேணாலும் நாங்கள் உள்ளுக்குள்ளே ஓடி வரலாம். அப்படி வந்தால் சரி, அப்புறம் நாங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்னடா? இல்லை நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள்லாம் இப்போ எங்கேயும் ஏதாச்சும் ஸ்டார் ஹோட்டலில் போய் ரூம் போட்டுதாங்க போகிறோமோ. பெட்டி படிக்க இடத்துல அதே மாதிரி தான் கிளம்பி போவேன். தேவையில்லாமல் இந்த பயமுறுத்துற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா கொண்டுடுவேன். அதனால் வர்றது வரப்போகிறது தான், அதை எவனாலையும் தடுக்க முடியாது. நாங்கள் அனுபவிக்க போகிறது அனுபவிக்க போகிறது தான், அதையும் எவனும் தடுக்க போகிறதும் கிடையாது. முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தில் வந்து இது எப்படி இருந்துச்சு அது எப்படி போச்சு இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பேர் இனமா இவன் கொண்டாந்து சோறு போட்டு ஆக்கி கொடுத்த மாதிரி ஒரு மயிறு கொடுக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ண, முடிஞ்ச வரைக்கும் அதாவது மழையிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கிறத விட இந்த மழை பெயர சொல்லி இவங்க நம்மளை வந்து சிதைக்கிறாங்க இல்லை. பெய்கிறதுக்கு முன்னாடியே முழுக்க முழுக்க நமக்கு ஒன்றுக்கு போக வைக்கிற மாதிரி ஒரு நியூஸை கொண்டாந்து போகிறான் இல்லை அவங்கள்ட்ட.